டால்மேன் வேடம் தரித்து நடந்து வந்த காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்த மதன்குமார், இந்தியா முழுவதும் 144 தடை உத்தரவு போடப்பட்ட நிலையில் சென்னை முழுவதும் வெளியே செல்லாமல் மக்கள் வீட்டில் இருக்கிறார்கள். சிலர் மட்டும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வெளியே வருகின்றார்கள். ஆனால் 144 தடை உத்தரவு போடப்பட்ட நிலையில் காவல்துறையினர் பொதுமக்கள் யாரும் அரசு பிறப்பித்த தடையை மீறக்கூடாது என்பதற்காகவும், கொரோனாவிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு கண்காணித்து வருகின்றனர். இளம் வயதினர் பொய் சொல்லி வெளியே சுற்றி திரிவதால் போலீசாருக்கு ஓய்வின்றி கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் போலீசாருக்கு அதிக பணிசுமை ஏற்பட்டு உள்ளது. அது மட்டுமின்றி தமிழகத்தில் கொரோனா தொற்று நோய் அதிகரித்து வருவதால் மருத்துவமனையில் செவிலியர்களுக்கு மருத்துவர்களுக்கும் தொடர்ந்து வேலை செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை மக்கள் புரிந்து கொண்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வெளியே செல்லும்படி அறிவுறுத்தியும் பொதுமக்கள் கேட்காமல் ஊர் சுற்றி வருகின்றனர். கொரோனாவிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க ஓய்வின்றி உழைக்கும் மருத்துவர்களுக்கும் காவல்துறையினர்களுக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் சமூக தொண்டு நிறுவனங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் ஒத்துழைப்பு தரும் அனைத்து பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் சென்னை தாம்பரம் பகுதியை சேர்ந்த மதன்குமார் என்பவர் டால்மேன் வேடம் தரித்து 10 கிலோ எடையுடன் பொம்மையை தூக்கி தோள் மீது வைத்து கொண்டு தாம்பரத்திலிருந்து பல்லாவரம் வரை நடந்து வந்து காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்தார். அதனை பார்த்த காவல்துறையினரும் மதன்குமாருக்கு நன்றி தெரிவித்தனர். பல்லாவரத்திலிருந்து செய்தியாளர் எம் ஆனந்தன். உங்களுக்காக தான் நாங்க கஷ்டப்படுறோம். எங்களையும் மனசுல வச்சு நீங்க எல்லாம் கம்மியா வந்து